வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலவுகிறது காற்று வீசும் திசைக்கு ஏற்ப மேற்கு நோக்கி இந்த காற்று சுழற்சி நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடலில் தற்போது நீடித்து வருகிறது இதனால் இருபத்தி எட்டாம் தேதி இரவு இலங்கையில் மழைப்பொழிவு தொடங்கும் மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் நோக்கி இந்த காற்று சுழற்சி நகழ்வதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் இந்த காற்று சுழற்சியினால் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை ராமேஸ்வரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்குமென செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன இந்த காற்று சுழற்சி படிப்படியாக நகர்ந்து திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கும் இந்த மழை பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நீடிக்கும் இந்த மழையினால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியில் மலை சற்று கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் வங்கக்கடலில் இது உயரழுத்தமாக மாற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனால் சிறு படகுகள் மீன்பிடி படகுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இந்த வேகத்தில் காற்று வீசுவதால் பெரிய படகுகள் பாதிப்பு இருக்காது எனவே கட்டுமரம் போன்ற சிறிய படகுகளில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது